ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இலையை பார்த்தோன்னே நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆர்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லீஃபாக இருக்கும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் தரக்கூடியதுங்க. இது பார்த்தீங்கன்னா பூனை அத்தி. இது பார்த்தீங்கன்னா இப்போ காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய், இங்கே பாருங்கள், எல்லாமே காய்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டில் தான் இருக்குதுங்க. ஓகேங்களா? லீஃபும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பிரான்ச்சஸ் வருது. நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் இருந்திருக்கும். நாங்களும் அதே மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தளர்ந்து வருது. நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்கிட்ட எப்படிலாம் கலந்து நீங்களுக்கு வாங்கின பின்னால் எப்படி வளர்ந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அத்தி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீஃபே இல்லாததான் வரும். நிறைய பேர் கஸ்டமர் கேட்பாங்க, தம்பி என்னப்பா வீடியோ கேட்கும்போது இலை இலையாக காட்டுறீங்க, வரக்குள்ள ஒரு குச்சியாக தான் வருதுன்னு. அந்த செடியை பொறுத்த வரைக்கும் சின்ன செடி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேங்களா? பெரிய செடி வளர்க்கும் போது தான் அந்த பார்த்திங்கன்னா டக்கு டக்கு நல்லாவே க்ரோத் ஆகும். பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்களும் அது தேன் மாதிரி இருக்குது. இது வெரைட்டி பார்த்தீங்கன்னா பூனையத்தி, இதில் பார்த்தீங்கன்னா டர்க்கி ப்ரௌனு, இதில் பார்த்தீங்கன்னா பிளிக் பிளிக் ஃபாத்தி, யானைக்காதத்தி பழம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வெரைட்டி. இதில் வந்து எந்தெந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வைக்கிறாங்கன்னா டர்க்கி ப்ரௌன் அத்தியும் பூனையத்தியும். நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பூனையத்தி ரீபாட் பண்ணி வச்சு 3 மந்த்ஸ் கிட்டே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பழம் காய வச்சு நிறைய பேர் கருகி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சத்து வந்து உரங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணுங்க. அதனால் மட்டும்தான் அங்கே காய்ஞ்சி கருகி கொட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான உரம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா அதில் இருக்கிற சத்து இல்லாதனால தான் அந்த பழம் ஃபுல்லாக கருகி கருகி நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, தம்பி அத்தி பழம் நிறைய வைக்கிது ஆனால் கருகி அப்படியே கீழே விழுது, வெதும்பி உழுது, வெதும்பு உழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் காரணம்னா அதுக்கான உரம் பார்த்தீங்கன்னா கரெக்டான உரம் பார்த்தீங்கன்னா ஆட்டு எரு மாட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சத்து இருந்துச்சுன்னா நல்லா தாங்குங்க. காய் பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா பழம் பழிச்சு நான் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. அந்த பூனை அத்தின்னு சொல்கிறது எதுக்கு நான் வச்சுக்கணுங்க, அது பழம் பார்த்திங்கன்னா பொம்பர் மாதிரி நல்லா குட்டி அழகாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெடிச்சதுன்னா அது சிகப்பாக இருக்கும், அந்த இடத்துல ரெட்டாக இருக்கும், அந்த இடத்துல பார்த்தி தேன் இருக்கும் கொஞ்சமாக. இப்போ நம்ம தேன் தேன் பிச்சு கூண்டுக்கணும்னா தேன் இருக்குங்க, அதே மாதிரி தேன் இருக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. நம்ம ஒரு பீட்லேஸும் கொடுத்தவில்ல. இது பார்த்திங்கன்னா ஒரு புதர் டைப்பில் தான் வளரும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து 3 மாதத்துலேயே பீல்டிங் வருது. இந்த ஈல்டிங் பிச்சு விட்டால் கூட மினிமம் 6 மாதம் உங்களுக்கு ஈல்டிங் வந்துடும். நீங்கள் தோட்டத்தில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா பூனை அத்தி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வைக்கிறாங்க, நிலத்தில் வைக்கிறாங்க, ட்ரை ஃப்ரூட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே சாப்பிட்றாங்க. அத்தி பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அத்தி பழம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு. அதே மாடி தோட்டத்தில் இது பெஸ்ட்டாக வச்சு வளர்க்கலாம். நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமர் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு கீழே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமர் எல்லாம் மாடி தோட்டத்தில் வச்சுருப்பீங்க, நிலத்திலையும் வச்சுருப்பீங்க, எப்படி க்ரோத்த. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர விட்ருவாங்க. இப்படி நிறைய பிரான்ச்சஸ் நிறைய வச்சுன்னா வச்சுருங்களா, கட் பண்ணி விடுங்க. கவாத் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்னும் செடி நல்லா காய்கள் வைக்க ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு புத டைப் வளர்ந்துருக்கும், காயே வரல தம்பி, ஆனால் செடிக்கணும் மட்டும் தலை 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 வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான காரணமே அதுதாங்க. செடியை நீங்கள் கவாத் பண்ணி விடணும். செடி ஒரு லீஃப் வரங்க எவ்வளோ பசுமையாக வந்திருக்கு. நாங்கள் ஒன்றுமே பார்த்திங்கன்னா எந்த உரம் கொடுக்கலாம், ஆட்டு எரு மாட்டு தான் கொடுத்துருந்துங்க, சூப்பராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ரீபார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செடியை பற்றியும் ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேங்க. நம்ம சேனலில் பிடிச்சிங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பாய் பாய். இந்த செடிகள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் உங்களுக்கு தேவைப்படுற செடி புக் பண்ணி வைக்கலாம். அது கேட்டலாக்லேயே ப்ரைஸோடு இருக்கும். ஒரு செடியோட விலை என்ன, எந்தெந்த செடிகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செடிகளை வாங்கிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பாய் பாய்.